ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மின்துறை சார்ந்த இரண்டு பெரிய நிறுவனம் இணைய போகுது, அதாவது ஆர்இசி அதுக்கப்புறம் பிஎஃப்சி, இந்த இரண்டு நிறுவனங்கள் வந்து இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான சில தகவல்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களான, அதாவது மின்சுரை சார்ந்த இரண்டு பெரிய பொதுத்துறை நிறுவனங்களான பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனும் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் ஆர்இசி நிறுவனமும் இணையவிருப்பு தான் அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பிஎஃப்சி நிறுவனமானது ஆர்இசி நிறுவனத்தை கையகப்படுத்துகிறது. அதுக்கப்புறமா பிஎஃப்சி நிறுவனம் தொடர்ந்து மத்திய பொதுத்துறை நிறுவனமாக செயல்படும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த இணைப்பானது மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடியும் அப்படின்னு கூறியிருக்காங்க. செபி, ரிசர்வ் பேங்க்கு மற்றும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைப்புகளிடமிருந்து இந்த இணைப்புக்கான ஒப்புதல்கள் ஃபுல்லாக பெற்றுவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு குறித்து அறிவிப்பு வந்தாலும் கூட இந்த இணைப்புக்கான பரிமாற்ற தொகை குறித்த விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு விவகாரங்களுக்காக முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறையின் சார்பில் மதிப்பீட்டாளரை நியமித்து ஆர்இசி மற்றும் பிஎஃப்சி நிறுவனங்களின் மொத்த மதிப்பு தனித்தனியாக அளவிடப்படும் அப்படின்னும், அந்த மதிப்பீடு வந்த பிறகு இணைப்புக்கான பரிமாற்ற தொகை முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விநியோகம் மற்றும் பரிமாற்றத்தில் ஆர்இசி நிறுவனத்தின் பரந்துபட்ட நிபுணத்துவம் பிஎஃப்சி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அதே மாதிரி மின் உற்பத்திக்கான பிஎஃப்சி நிறுவனத்தின் நிபுணத்துவம் ஆர்இசி நிறுவனத்துக்கு பயனளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒத்திசைவான செயல்பாட்டின் மூலம் இரண்டு நிறுவனங்களுமே பயனடையக்கூடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆர்இசி லிமிடெட், ஸோ இந்த ஸ்டாக்கோட தற்சமயம் முடிவடைந்த ட்ரேடிங்கோட ப்ரைஸ் 136.80. இன்றைக்கி காலையிலேருந்து 2% கிட்டே இந்த ஸ்டாக்கு உயர்ந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட 52 வீக் ஹை 148 ரூபா, 52 வீக் லோ 89 ரூபா. 23 ஜூலை 2018 அன்றைக்கி இந்த ப்ரைஸை இது அச்சீவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 52 வீக் ஹையை 2018 இந்த ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. அதே மாதிரி ஓகே, இந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் 26,928 கோடிக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ 165 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து புக் வேல்யூ விட கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆர்ஓசிஇ 9.51% ஆகவும் ஆர்ஓஇ 13.51% ஆகவும் ஸ்டாக்கோட பிஇ 5.04 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் ஈல் 6.71% ஆகவும் சேல்ஸ் க்ரோத் 3%க்கு மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான ஹிஸ்ட்ரி, லாஸ்ட் ஒரு 5 மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் வந்து ஒரு 2009 அந்த ரேஞ்சில் வந்து 27 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல உச்சத்துக்கு போன ஏரியா அப்படின்னா 2017ஆம் ஆண்டு 145 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஒரு வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ், அதாவது இதுக்கு காம்படிட்டிவ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், டோர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஸ், ஐஎஃப்சிஏ, இந்த பங்குகள் எல்லாமே இதோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சேம் ஸ்டாக்ஸு. குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனம் இயர் ஆன் இயர் ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கு. போன குவார்ட்டரும் இப்போ தற்சமயம் வந்திருந்த 3rd quarter பாசிட்டிவாகவே இருக்குது ரெவென்யூலன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனம் ஓரளவு பெட்டராக இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ட நான் வந்து கீழே இருக்கிற கமெண்டில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 112.60 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. 0.27% இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக. ஸோ இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை 113.75, இன்றைக்கி தான் அந்த 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது 67.50 ரூபா.
ஸோ இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. இந்த ஸ்டாக்கை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்க்கும்போது 29,609 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. புக் வேல்யூ 144.97 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 112 ரூபா. ஸோ புக் வேல்யூக்கு கீழே தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குது. ஆர்ஓசிஇ 10% மேலே இருக்குது, ஆர்ஓஇ 15% மேலே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6.95% மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 2.19% கிட்டே இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தோட சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் த ஹிஸ்ட்ரி 2009 இருந்து இதில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து 58 அப்படிங்கிற லெவலில் இருந்தது, 177 அப்படிங்கிற உச்சக்கட்ட ஹைக் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆகி தற்சமயம் 112 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பற்றின அனலைஸ் இதோட சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில நிறுவனங்கள் ஆஸ் யூஷுவல் டோர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஸ், ஐஎஃப்சிஏ எல்லாமே குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டபிளான குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ரேஷியோஸ், ஸோ இந்த நிறுவனத்தோட ஆனுவல் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் இயர் ரிப்போர்ட், ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி இவங்க இணையிறத பற்றியும் இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டும் இணைஞ்சதுன்னா அது என்ன பாதகம் இருக்கும், அதில் என்ன சாதகம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இக்விட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.